சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். குஜராத் பீகாரில் நடந்த முறைகேடுகள் ஆதாரத்துடன் அம்பலமாகி இருப்பதை சுட்டிக்காட்டி கோரிக்கை. இந்தியாவின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒரு கருப்பு பெட்டி என ராகுல் காந்தி விமர்சனம். இயந்திரத்தை ஆய்வு செய்ய யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் கவலை. மராட்டியத்தில் ஷிண்டே தரப்பு வேட்பாளர் இவிஎம் இயந்திரத்தை ஹேக் செய்து வெற்றி பெற்றது கண்டுபிடிப்பு. வாக்கு மையத்திற்குள் வேட்பாளரின் உறவினர் கொண்டு சென்ற செல்போன் மூலம் மோசடி செய்தது போலீசார் விசாரணையில் தகவல். பாஜக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வைக்கும் நோக்கில் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக ப. சிதம்பரம் விமர்சனம். மேலிடம் அறிவுறுத்தலின்படியே அதிமுக முடிவெடுத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சுதந்திரமாக நடைபெறாது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வெற்றி தோல்வி மாறும் என்றும் கருத்து. தடைக்காலம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மீன் வாங்க அலைமோதிய கூட்டம். வரத்து குறைந்து விலை அதிகரித்திருந்த போதும் போட்டி போட்டு வாங்கி சென்ற மக்கள். அறந்தாங்கி அருகே புகழ்பெற்ற ஐயனார் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். 33 அடி உயரம் கொண்ட குதிரை சிலைக்கு புனித நீர் ஊற்றி வழிபாடு. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மேலும் 9 மாணவர்களுக்கு பீகார் போலீசார் சம்மன். பெற்றோருடன் ஆஜராகி விளக்கம் அளிக்க பீகார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அழைப்பானை. NCERT புத்தகத்திலிருந்து பாபர் மசூதி பெயர் நீக்கப்பட்டதால் சர்ச்சை. பாபர் மசூதிக்கு மாற்றாக 3 குவிமாடம் கொண்ட கட்டடம் என குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு கண்டனம். துணை சபாநாயகர் பதவியை எதிர்கட்சிகளுக்கு அளிக்காமல் கூட்டணி கட்சிகளுக்கே வழங்க பாஜக திட்டம். சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட்டு நெருக்கடி தர இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு. வரத்து குறைவு காரணமாக சென்னை கோயம்பேட்டில் காய்கறிகள் விலை கடும் உயர்வு. கடந்த வாரம் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பீன்ஸ் தற்பொழுது 180 ரூபாயாக அதிகரிப்பு. கடன்களுக்கான வட்டி விகிதத்தை உயர்த்தியது பாரத ஸ்டேட் வங்கி. வாகனம் வீட்டு கடன்களுக்கான மாத தவணை அதிகரிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.